Hi viewers and dear subscribers, welcome back to our channel We Smile Forever. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷலா பாதுஷா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாதுஷா செய்யறதுக்கு 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கேன். இது கூட கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம். salt வந்து ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால கொஞ்சமா salt போட்டுக்கறேன். இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு இது நம்ம வந்து கொஞ்சமா mix பண்ணி விட்டுறோம். இதெல்லாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து mix ஆயிட்டு இருக்கு. இது கூட வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப கொலகொலன்னு பிணைஞ்சிர கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் பிணைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நேரம் பிசையணுன்ட்டு இல்லை. ஓரளவுக்கு மீடியமாக பிசைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். இப்போ நமக்கு வந்து பாதுஷாக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் உரமாக வச்சுட்டு நம்ம இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 கப் சர்க்கரைக்கு வந்து 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கலரி விட்டிங்கன்னா சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடும். நம்ம சர்க்கரைப்பாகு வந்து 1 கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும். அதனால நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலரி விட்டுட்டே இருங்க. இதில் நம்ம வந்து ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ 2 ஏலக்காயை அதில் நான் இழுச்சி ஆட் பண்ண போகிறேன். பாகு ரொம்ப கெட்டியாக சர்க்கரையாக பிரியிற அளவுக்கு காய்ச்சிடக்கூடாது. 1 கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சினா போதும். அடுப்பு வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ 1 கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் போல் இருக்குது. இன்னும் 1 கம்பி பதத்துக்கு இது வரலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு 1 கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் நம்ம மாவு ரெடி பண்ணலாம். மாவு வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம வந்து பாதுஷாவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக அதை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த உருண்டையில் வந்து சென்டராக கட்டை வரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், பாதுஷாவோட ஷேப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வைங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த பாதுஷாக்கில் அதில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சு ரொம்ப எண்ணெய் காஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது கருகிடும். அதனால் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாதுஷாவை முழுசாக பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அது உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ பாதுஷா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கோம், அதை நம்ம வந்து திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் ரெண்டு சைடுமே நல்லா வேகும். இதோட கலர் மாற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா போதும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அதோட கலர் ஃபுல்லாக மாற வரைக்கும் நம்ம அப்படியே வேக விடுவோம். இதோட ரெண்டு சைடுமே நல்லா வேகணுங்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறனால வேகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா கலர் மாற வரைக்கும் வேக விட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். இது பாதுஷாவுக்கு மாவு பிசையும் பார்த்தீங்களா. அப்போ வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக லைட்டாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னுமே நல்லதாக இருக்கும். ஆனால் நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, பாதுஷா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு 5 நிமிஷம் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீராக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாதுஷா வந்து ஜீராவில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே நல்லா ஜீரா ஊற்றி விட்டு அதை நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அது நல்லா ஊறுனதுக்கப்புறமா அதை நீங்கள் தனித்தனியாக எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.